ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான், அற்புதமான மகான் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள். இந்த மகானுடைய சமாதி உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? திருவாதிரை நடராஜர், மரகத நடராஜர், ராமநாதபுரம் மாவட்டம். அந்த உத்தரகோசமங்கைக்கு பக்கத்தில் எக்கக்குடிங்கிற கிராமத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது. தான் வாழ்ந்த காலத்தில் செல்லப்பா சுவாமிகள் தனது குருநாதரை போற்றும் விதமாக பல இடத்துல திருமடங்கள் கட்டினார். அதில் முக்கியமானது கட்டிக்குளம். அங்கே ஒரு கோவிலையும் அமைத்தார். அந்த கோவிலில் பிரதான வழிபாடு ராமலிங்க சுவாமிகளுக்கு, சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுக்கு. அந்த ஊரின் வழியாக செல்லக்கூடிய அன்பர்கள் அந்த ஆலயத்திலே தங்கலாம், அந்த மடத்திலே ஓய்வெடுக்கலாம். அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இருப்பது போன்ற ஹோட்டல்கள், லாட்ஜ் இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம கேளிக்கை அப்படிங்கிற பேரில் நிறைய இடத்துக்கு சுற்றுறோம். ஒரு டூர் போகிறது ஊட்டி, கொடைக்கானல், சிங்கப்பூர் இதெல்லாம் இன்றைக்கி சுற்றுறோம். ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்மீக யாத்திரை. என்ன பண்ணுவாங்க? காசியில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வருவாங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க காசிக்கு போவாங்க, பல திருத்தலங்களை தரிசிப்பார்கள். அதுபோல் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய யாத்ரீகர்கள், அதாவது பக்தர்கள், இந்த கட்டிக்குளம் பகுதி வழியாக செல்ல வேண்டும். இந்த வழியாக செல்கிற போது அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து, சாப்பாடும் கொடுத்து, அனைத்து வசதிகளையும் அந்த காலத்திலே செய்ய ஏற்பாடு பண்ணினார் சுட்டுக்கோல் செல்லப்ப சுவாமிகள். பக்தனுடைய பசி அறிந்து அவனது பசியை போக்க வேண்டும். ஒரு பக்தனின், ஒரு அடியாரின் தேவை அறிந்து அந்த தேவையை நம் பூர்த்தி செய்ய வேண்டும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு இலவசம், தங்குமிடம் இலவசம், எதற்கும் யாரும் காசு வாங்க மாட்டாங்க. என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு அறப்பணி, ஒரு அறப்பணி. ஒரு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது அதைவிட உயர்ந்த செயல், புனிதமான செயல் எதுவுமே கிடையாது. ஒரு வழிப்போக்கனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து உதவுவதைப் போல வேறு ஒரு நல்ல காரியமே கிடையாது. அதைத்தான் பண்ணினார் யார்? செல்லப்ப சுவாமிகள். குருநாதரையும் போற்றினார், வருகின்ற அடியவர்களையும் போற்றினார். இந்த மகான் செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனால் நம்மிடையே சிலது கொஞ்சம்தான் பதிவாகி இருக்கு. இந்த சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள் ஒரு முறை ராமநாதபுரத்தில் மடக்குழி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு கண்மாய், ஒரு கண்மாய்னா நீர் நிரம்பிய பகுதி, ஒரு பெரிய ஏரி, பெரிய குளம்னு சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற ஒரு பகுதி. அந்த ராமநாதபுரத்தில் அந்த கண்மாயில் பலரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கண்மாய்க்குள்ளே இறங்குறாராம். யார்? செல்லப்ப சுவாமிகள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய பார்த்துருக்கோம். சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் நமக்கு தெரியாது. ஒரு தண்ணீர் ஆற்றில் நீர் வேகமாக போயிட்டுருக்கோம், நம்ம இதில் காலை வைக்கிறதுக்கு பயப்படுவோம். அந்த தண்ணீர் நம்மை இழுத்து சென்று விடுமோ என்று நாம் யோசிப்போம். யோசிப்போமா இல்லையா? நம்மலாம் பயப்படுவோம். ஆனால் இந்த சித்து திறமை கொண்டவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஒரு சாதாரணமான ஒரு ரோட்டில் நடக்கிறது போல் அந்த தண்ணியில் ஏறுவாங்க, அந்த தண்ணியில் உட்காருவாங்க, அப்படியே போவாங்க. என்ன காரணம்? புலநடக்கம், தவ வலிமை இவற்றின் காரணமாக பஞ்சபூதங்களும் அவர்களது கட்டுப்பாட்டில். ஒரு தண்ணீரால் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஒரு ஆற்றுல இறங்குறோம், வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த மகானையும் வெள்ளம் அடித்து செல்லாது. மகான்கள் அத்தனை பேருக்கும் பஞ்சபூதங்கள் சொன்னாங்கன்னா கட்டுப்படும். அதே போல் தீ, நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்து விடாது. இந்த மகான் செல்லப்ப சுவாமிகள் இந்த கண்மாயில் இறங்குறார். நீர் அதிகம் காணப்படுகிறது. அதுக்குள்ளே இறங்கிற உடனே அடுத்து சுவாமிகளை காணும்,
செல்லப்ப சுவாமிகளை காணும். அந்த கரையில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் கதறுகிறார்கள். என சுவாமிகள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டார். இந்த சுவாமிகள் தங்களுக்கு உண்டான நல்லனவற்றை அடிக்கடி செய்து கொண்டிருப்பார். அதனால் இந்த சுவாமிகளை தன்னுக்குள்ளே இறங்கின சுவாமிகளை காணலை அப்படின்ன உடனே அவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப மனசு வெறுத்து போய் சுவாமிகளே சுவாமிகளே என்று கதறுகிறார்கள். சுவாமிகள் என்ன ஆனார்? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.